ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்டியரிங் வீல் வீடியோலாம் செய்ய போகிறோம். இது நம்ம சேனலில் ஸ்டியரிங் வீல் அப்லோட் பண்ணுற தேர்ட் வீடியோ. இந்த ஸ்டியரிங்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 900 degrees ஸ்டியரிங் வீல். இது வந்து ஈக்குவல் டு லாகிடெக் G29 கூட வச்சு வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி ஈஸியாக செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டியரிங் வீல் செய்கிறதுக்கு நமக்கு ரோட்ரி அண்ட் காலர் வேணும். அதுக்கப்புறமா ஒரு ஆர்டினோ லியோனார்டோ போர்டு, அதுக்கப்புறமா ஒரு 4.7 kΩ ரெசிஸ்டர். இந்த என்கோரர் லியோனார்டோ போர் லிங்க் எல்லாமே நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கொடுத்த லிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டரும் கூறியே கிடச்சிரும். நெக்ஸ்ட், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டியரிங் வீல் வேணும். இந்த ஸ்டியரிங் வீல் நம்ம ஆல்ரெடி செஞ்சது தான், நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். இதை நான் எப்படி இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்டியரிங்கோட பேக் சைடில் எம்சியில் ஒரு சின்ன அச்சு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அச்சு எதை வச்சு செஞ்சோன்னா, நம்ம இந்த என்கோரோட இந்த நாபை வச்சு தான் செஞ்சுருக்கேன். இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா, இந்த இடத்துல நான் ஒரு கிளாம்ப் வச்சுருக்கேன் ஒரு பேலன்ஸுக்காக. அதுக்குள்ளே அடித்து இந்த நாபை நம்ம உள்ளே வச்சுட்டோன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் தான். நான் இங்கே ஒரு மோட்டர் வச்சுருக்கேன். இந்த மோட்டர் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எதுக்காகனா, ஃபோர்ஸ் ஃபீட்பேக்குக்காக தான். ஆனால் எனக்கு என்ன ஃபோர்ஸ் ஃபீட்பேக் செட் ஆக மாட்டேங்குது. நான் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை மறந்துடுங்க. இந்த என்கோரரில் நம்ம சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரெட் வந்து விசிசி, பிளாக் வந்து கிரவுண்ட், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒயர் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வருது. இதில் நம்ம இந்த என்கோரர்னு வர ரெட் ஒயர் எடுத்து நம்ம லியோனார்டோ போர்டில் 5 volt இந்த 5V இருக்கிறதுல கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிளாக் ஒயர் எடுத்து நம்ம வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இது ரெண்டு கிரவுண்ட் இருக்கும், அந்த ஒரு கிரவுண்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒயிட் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம இந்த RX0 கனெக்ட் பண்ணியிருக்கோம். க்ரீன் ஒயர் எடுத்து நம்ம இந்த TX1 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெசிஸ்டர் எடுத்து அதில் ஒரு ஓரியண்டில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஒயர் எடுத்து நம்ம இந்த RX0 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரெசிஸ்டர்லேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அதை வந்து இந்த TX1 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ரெசிஸ்டரோட அதர் எண்ட்ஸை சிங்கிள் ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம வந்து இந்த 5 volt கனெக்ட் பண்ணியிருக்கேன். 5 volt அது 3.5 volt, இந்த ரெண்டில் எது வேணும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருக்கேன். இந்த சுவிட்சில் நம்ம ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம ஒரு ஒயரை நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். இன்னொரு ஒயரை நம்ம இந்த 6 கனெக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ இதை இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது, இதை நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. இதுவும் ஃபோர்ஸ் ஃபீட்பேக்கு தான். லாஸ்ட் நீங்கள் இந்த கனெக்ஷன்லாம் பண்ண அப்புறமா நல்லா நீட்டாக இன்சுலேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இன்சுலேட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். நான் இப்படி வச்சுருக்காதீங்க, நீங்கள் நல்லா நீட்டாக இன்சுலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த லியோனார்டோ போர்டில் வர மைக்ரோ யூஎஸ்பி கேபிளை நான் பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே கொஞ்சம் சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா ஒரு 4 டவுன்லோட் லிங்க் இருக்கும். இதில் நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளோரர் சிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீல் கான்ஃபிக், அதுக்கப்புறமா இந்த FFB வீல் இந்த ஃபைலையும், இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளாடி இருக்குது. இந்த 3 நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு 3 ஃபோல்டர் கிடச்சிருக்கு. இந்த பழைய சிப் ஃபைல் எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வீல் கான்ஃபிக் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோம்.
எக்ஸ் கொடுங்க, அக்ரி கொடுத்துரு. நம்ம ஒரு ஃபோல்டர் ப்ரௌஸ் பண்ணணும். நம்ம லோக்கல் டிஸ்க்ரி சியில் மட்டும் பண்ணக்கூடாது, மற்ற எதில் வேணும் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த எக்ஸ் ஃபைல் ஒன்று இருக்கோம், அதை தூக்கி நம்ம எக்ஸ்ப்ளோரருக்குள்ளாடி மூவ் பண்ணிக்கோங்க. இனி எக்ஸ்ப்ளோரர் ஃபைல் ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், இதை ரன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நமக்கு எக்ஸ் ஃபைல்னு ஒன்று காமிக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் ஃபைல் காமிக்குது, அதுக்குள்ளாடி இந்த ஃபைல் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே காம் போர்ட் 7 காமிக்குது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டிஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ இது டிவைஸ் மேனேஜர்னு வந்துடும், அதில் போர்ட்ஸ்னு இருக்கும். இதில் நமக்கு காம் போர்ட் 4 இருக்கு. இதை நம்ம எப்படி மாற்றணும்னா, நம்ம லீனோட போர்டில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 8 செகண்ட்ஸுக்கு நமக்கு இந்த காம் போர்ட் 5 காமிக்குது. இதை நம்ம இங்கே காம் போர்ட் 5 கொடுத்து அப்லோட் பண்ணிட்டோன்னா அப்லோட் ஆகிரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த வீல் கான்ஃபிக் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு உள்ளாடி நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் தான் நம்மளோட ஸ்டியரிங் வீல். இப்போ நம்மளோட ஸ்டியரிங் வீலை நம்ம இங்கே ரொட்டேட் பண்ணும்போது அதே மாதிரி அங்கே ரொட்டேட் ஆகும். சப்போஸ் அப்படி ரொட்டேட் ஆகலைன்னா இங்கே மேக்ஸ் ஆங்கிள் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து 900 டிகிரி தான் தேவை, 900 டிகிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படியும் ஒர்க் ஆகாது சிலவங்களுக்கு, அப்போ இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அட்வான்ஸ் செட்டிங்ஸுக்குள்ளாடி இதில் என்கோடர் பிபிஆர் ரேட்டுன்னு இருக்கும். இதில் நமக்கு உங்களுடைய என்கோடர் எந்த பிபிஆர் ரேட்டோ அதை செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இங்கே 2500 இருக்குது, இதை நீங்கள் 600 மாற்றிக்கணும். என்னோடய என்கோடர் வந்து 600 பிபிஆர் ரேட், ஸோ 600 வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அவ்வளவுதான், நம்மளோட 900 டிகிரி ஸ்டியரிங் வீல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் வந்து ஹெட் ஷிஃப்டரும் பெடல்ஸும் வந்து நான் வந்து பழைய மாதிரி யூனோ போர்டில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். அதே நம்ம லீனோ போர்டில் கனெக்ட் பண்ணலாம், பட் இப்போ என்கிட்ட யூனோ போர்டு இருக்குன்னா நான் அதை தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் பழைய வீடியோஸ் இருக்கும், அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நம்ம இதை எப்படி கேமில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம இதை எப்படி செட் பண்ணோன்னா, கேமுக்குள்ளாடி ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளாடி கண்ட்ரோல்ஸ். ஃபர்ஸ்ட் கீபோர்ட் ப்ளஸ் ஆர்டினோ லீனோ சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஜாய் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும் ஸ்டியரிங் ஆக்சிஸில், அதை கொடுத்து நம்ம ஸ்டியரிங் வீல் ரொட்டேட் பண்ணோன்னா செட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா எல்லாமே சேம் தான், நம்ம பழைய யூனோ ஜாய் ஆர்டினோ போர்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். அதுக்கு நம்ம இங்கே செகண்ட், நான் இப்போ இங்கே 5th ஜாய்ஸ்டிக் வந்து யூனோ ஜாய் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எது வேணும் சூஸ் பண்ணிக்கிறோம், இங்கே இருக்கிற எந்த ஸ்லாட் வேணாலும். இப்போ நம்ம கேமுக்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம எப்படி வளைக்கிறோம்னா அதே மாதிரி தான் அங்கே டேன் ஆகும். இது நம்ம சேம் காரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது நமக்கு இன்னும் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஃபீல் கிடைக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குது, நிஜமாக ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் கிடைக்கும். அப்போ கைஸ் இந்த வீடியோ உங்களாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சரி ஓகே, நம்ம சேனல் கூடிய சீக்கிரமாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகுது. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. இன்னொரு ஆசமான வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.